அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். எங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு 20 வருஷம் ஆகுது. எனக்கும் செக்ஸில் இன்ட்ரெஸ்ட் தான், ஆனால் என் ஒய்ஃப்க்கும் செக்ஸில் இன்ட்ரெஸ்ட் தான். எங்கள் ரெண்டு பேருக்கும் டைமே இல்லை, என்னால் முடியலை, ஆனால் ஆர்வம் இருக்குது அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்குறாரு. பொதுவாக செக்ஸில் வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருடைய ஃபிசிக்கல் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹெல்த், அதாவது உடல் நலமும் மனநலமும் ரொம்ப முக்கியம். நல்ல ஊட்டச்சத்து உள்ள உணவுகள் வந்து நிறைய சாப்பிடுங்க. என்ன புரோட்டீன் சொல்லக்கூடிய புரதம், கொழுப்பு, விட்டமின்ஸு, மினரல்ஸு, வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, காய்கறி, கீரை, பழங்கள் இதெல்லாம் வந்து நிறைய சேர்த்துக்கோங்க. எந்த சந்தர்ப்பத்திலையும் என்ன இந்த பூஸ்டிங் மெடிசன் சொல்லக்கூடிய அந்த வயக்ரா மாதிரியான மாத்திரைகள் வந்து போடாதீங்க. ஏன்னா அந்த மாத்திரைகள் வந்து அந்த நேரத்துக்கு உங்களுக்கு வந்து சக்தியை வந்து அதிகரிக்கிற மாதிரி இருக்குமே தவிர அது நிறைய பின்விளைவுகளை கொண்டு போய் விட்டுரும். முக்கியமாக நடுத்தர வயது ஆண்கள் வந்து இந்த வயக்ரா மாதிரியான மாத்திரைகள் வந்து டாக்டருடைய அட்வைஸ் இல்லாமல் சாப்பிடக்கூடாது. அதனால ஹார்ட், லிவர், கிட்னி ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து நிறைய வர வாய்ப்புகள் வந்து உண்டு. ஸோ அந்த மாத்திரையை, வயக்ரா மாத்திரையை டாக்டருடைய அட்வைஸ் இல்லாமல் நீங்கள் வந்து தேவையில்லாமல் எடுத்துக்கவே கூடாது. முக்கியமாக சாப்பிட்ட உடனே வந்து செக்ஸ் வச்சுக்கவே கூடாது. இதனால முழு இன்பம் வந்து கிடைக்காது. வயிற்றில் வந்து சாப்பாடு முழுசாக இருக்கும் பொழுது ரத்த ஓட்டம் முழுக்க வயிற்றுக்கு போயிடும், ஆண் குறிக்கு போகாது. அதனால சாப்பிட்ட உடனே நீங்கள் செக்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா மூச்சு வாங்கும், ஒரு இன்டைஜஷன் வரும், இன்ட்ரெஸ்டே இருக்காது, விந்து வந்து சீக்கிரம் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. எனவே சாப்பிட்டதும் வந்து செக்ஸ் வச்சுக்க வைக்காதீங்க. பொதுவாக செக்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு பேருமே நல்லா மனசு விட்டு பேசுங்க. மனசு விட்டு பேசுனா ரெண்டு பேருடைய மனசும் உடம்பும் வந்து சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ரெடி ஆவாங்க அப்பதான். ஏன்னா ஃபீமேலுக்கு வந்து ரொம்ப டைம் தேவை. அவங்களுக்கு வந்து செக்ஸ் அப்படின்றது வந்து எடுத்தவங்க அவத்தோன்று இருக்கிறது வந்து ஃபீமேலுக்கு வந்து எப்பயுமே செட் ஆகாது. அவங்களுக்கு வந்து உணர்வு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து முன் விளையாட்டு வந்து ரொம்ப அவசியம். ஸோ உங்க வைஃப் கூட நிறைய ஃபோர் பிளேன் சொல்லக்கூடிய முன் விளையாட்டுல வந்து ஈடுபடுங்க. அப்பொழுதுதான் வந்து உறவுல வந்து முழு ஈடுபாடு, முழு திருப்தி வந்து பெற முடியும். எப்பயுமே வந்து செக்ஸ் அப்படின்றது வந்து இட்ஸ் லைக் ஏ ஆர்ட், ஒரு கலை மாதிரி தான். ஒரு மியூசிக் என்ஜாய் பண்ணுறது, என்ன பொறுமையாக நிதானமாக ஆவேசம் இல்லாமல் அவசரம் காட்டாமல் ரொம்ப பொறுமையாக நீங்கள் இருக்கீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது வந்து ரெண்டு பேருக்குமே ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுக்கும். ஆர்கசம் வந்து ஈஸியாக ரீச் ஆகலாம். அதே மாதிரி கோபம், சண்டை, எரிச்சல் என்ன இதெல்லாம் வந்து தீர்க்கக்கூடிய சக்தி வந்து செக்ஸுக்கு வந்து இருக்கு. ஸோ வைஃப் கூட நீங்கள் சண்டை போட்டீங்க அப்படின்னா கூட என்ன மன ஒத்துமை இல்லாமல் இருந்தால் கூட என்ன உடல் ரீதியாக நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கீங்க அப்படின்னா அது வந்து ரெண்டு பேருடைய மனசு உடம்பு ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணக்கூடிய ஒரு சக்தி வந்து உண்டு. ஸோ உங்கள் சண்டையையும் அந்த செக்ஸ்ன்றது வந்து தீர்க்கும். அதே சமயம் அந்த செக்ஸ்ன்றது வந்து டக்கு டக்குன்னு முடிக்காமல் என்ன ஒரு டீப் இன்வால்மெண்ட் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே ஒரு நல்ல அட்ராக்ஷன் வரும். அடிக்கடி இந்த மாதிரி கோபம், சண்டை எல்லாமே வராது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் செக்ஸ் வைக்கிறதுன்றது வந்து ஒரே பொசிஷன், ஒரே இடம் அப்படின்வாங்க. ஆனால் நம்முடைய சூழல், நம்முடைய கலாச்சாரத்துக்கு வந்து ஒரே ஒரு பெட்ரூம் இருக்கலாம், அல்லது பிள்ளைங்க வந்து வளர்ந்துருக்கலாம், அதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாதது. இருந்தாலும் என்ன ஒரே மாதிரி செக்ஸ், அதாவது பெட்லனா பெட்ல, அல்லது கீழனா கீழே, அல்லது மிஷினரி பொசிஷனா மிஷினரி பொசிஷன், இந்த மாதிரிலாம் இல்லாமல் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டான பொசிஷன், டிஃப்ரெண்ட்டான பிளேஸ் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கறது, சான்சஸ் இருந்தால் ட்ரை பண்ணி பார்க்கறது நல்லது. அதே மாதிரி அளவுக்கு மீறிய ஒரு டிஃப்ரெண்ட்டான பொசிஷன்ட்டு நீங்கள் ஏதாவது ஒரு வித்தியாசமான பொசிஷன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அது வந்து சிக்கலில் போகக்கூடிய வாய்ப்புகளும் வந்து உண்டு. ரெண்டு பேருக்கும் எந்த பொசிஷன் வந்து செட் ஆகுமோ அந்த பொசிஷனில் வந்து நீங்கள் செக்ஸ் வச்சுக்கிறது நல்லது. என்ன மனசும் உடம்பும் நல்லா ஒத்துழைக்கிற வரை நீங்கள் வந்து அடிக்கடி செக்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னா என்ன அது வந்து உங்கள் ரெண்டு பேருக்குமே ஹார்மோனல் ஆக்டிவிட்டிஸ் வந்து நல்லா இது பண்ணும். மைண்டும் உடம்பும் வந்து நல்லாவே ரிலாக்ஸ் ஆகும். எனக்கு வயசாகிடுச்சு, குழந்தைங்க வந்து வளர்ந்துட்டாங்க, இனிமேல் செக்ஸ் வச்சுக்கிறது பாவம் அப்படின்னு நீங்கள் எப்பயுமே நினைக்காதீங்க. செக்ஸுக்கும் குழந்தை வளர்றதுக்கும் அல்லது வயசாகிறதுக்கும் சம்மந்தமே இல்லை. ரெண்டு பேருக்குமே முடியும் அப்படின்னா எந்த வயசு வரை உங்களால் செக்ஸ் வைக்க முடியுமோ அந்த வயசு வரை நீங்கள் வந்து செக்ஸ் வச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களுடைய பர்சனல் லைஃப், அந்தரங்க வாழ்க்கை, அதாவது உடலுறவு வாழ்க்கையில் வந்து ஒருவருடைய விருப்பத்தை வந்து இன்னொருத்தர் புரிஞ்சிக்கிறது வந்து நல்லது. அவங்களுக்கு என்ன பிடிக்கும், எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது நல்லது. அதை நீங்கள் பண்ணும்பொழுது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் உங்கள் மேலே ஆர்வமும் ஈடுபாடும் லவ்வும் வந்து அதிகமாகும். செக்ஸில் வந்து எதுவுமே தப்பு கிடையாது. அதாவது இப்படி பண்ணாதான் சரி, அப்படி பண்ணாதான் சரி, இதை பண்ணாதீங்க, அப்படி பண்ணாதீங்க அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாது. உங்கள் ரெண்டு பேருக்கும் எது பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோ, எது விருப்பப்படுறீங்களோ அது வந்து செய்யலாம். என்ன அது வந்து தப்பே கிடையாது. நீங்கள் இப்படி தான் பண்ணணும், அவ்வளோ நேரம் தான் பண்ணணும், இவ்வளோ நேரம் தான் பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது. செக்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி பேசுங்க, மனசு விட்டு பேசுங்க. மனசு விட்டு பேசும்பொழுது ரெண்டு பேருடைய விருப்பமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கோங்க. அந்த மாதிரி பரிமாறும் பொழுது அவங்களுடைய தேவை என்ன, அவங்களுக்கு வந்து எந்த இடத்துல விருப்பம் அதிகமாக இருக்கு, எங்க ஜி ஸ்பாட் இருக்குன்றத வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்பொழுது ரெண்டு பேருக்குமே இன்வால்மெண்ட் வந்து அதிகமாகும்.
ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே செக்ஸ்ல வந்து ஆசை இருந்தா கூட ஆண்களுக்கு வந்து ஆசைகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. பொண்ணுக்கு அதாவது மனைவிக்கோ அல்லது தன்னுடைய துணைக்கோ தொந்தரவு தரக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல வந்து ஆண்கள் வந்து தன்னுடைய செக்ஸ் உணர்ச்சியை வந்து ரொம்ப அடக்கி வைப்பாங்க. இதை வைஃப் வந்து புரிஞ்சிக்காத பட்சத்துல அவங்க மேல வெறுப்பு எரிச்சல் வர்றது வந்து சகஜம். ஸோ உங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப எரிஞ்சு விடுறாரு அல்லது உங்க வைஃப் வந்து ரொம்ப எரிஞ்சு விடுறாங்க அப்படின்னா செக்ஷுவல் நீட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து முக்கியமா பார்க்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் செக்ஸ் வைக்கல, 30 நாள் செக்ஸ் வைக்கல, 20 நாள் செக்ஸ் வைக்கல அப்படின்னா ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு வந்து தன்னுடைய துணை மேல வெறுப்பு எரிச்சல் வர்றது வந்து இயல்பானது. அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய செக்ஸ் நீடை வந்து ஃபுல்ஃபில் பண்றது நல்லது. அதே மாதிரி அடிக்கடி வந்து செக்ஸ் வச்சுக்கணும்னு லைக் பண்ற லேடிஸ் வந்து உண்டு. என்ன அவங்கள அவங்களுடைய விருப்பத்தை வந்து ஆண்கள் வந்து உதாசீனப்படுத்தாம முடிஞ்ச அளவுக்கு அந்த பெண்ணுடைய விருப்பத்தை வந்து நிறைவேற்ற முயற்சிக்கணும். ஏன்னா பெண்களுக்கும் வந்து செக்ஸ் அந்த உணர்வுன்றது வந்து இயல்பானது, அவங்க வந்து வெளிப்படுத்த தயங்குவாங்க. அதை வந்து நீங்க தான் வந்து புரிஞ்சுக்கணும் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் அவங்களுடைய நீட்ஸ் எப்படின்றது இதெல்லாம். அதே மாதிரி நல்ல ஹெல்த்தியான ஃபுட் வந்து எடுத்துக்கோங்க. ஹெல்த்தியான ஃபுட் எடுக்கும் பொழுது உங்க பாடியும் சரி மைண்டும் சரி நல்லா ரிலாக்ஸா இருக்கும். உடம்பு சூடா இல்லாம ரொம்ப குளிர்ச்சியா வச்சுக்கிறது முக்கியம். முக்கியமா செக்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல குளியல், ரெண்டு பேருமே சேர்ந்து அல்லது தனித்தனியா வந்து நல்ல குளியல் போடுறது வந்து நல்லது. ஏன்னா பாடி கூலிங்கா இருந்தா இன்வால்மெண்ட் வந்து அதிகமாகும். ஏன்னா செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ்ல பாடி வந்து ஹீட் ஆகும். ஹீட்னா ரத்த ஓட்டம் அதிகமாகிறதுனால அந்த ஃபோர் பிளே இதெல்லாம் அதிகமாகிறதுனால அதனால செக்ஸ் வச்சுக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு பேருமே வந்து குளிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சரியா? ஸோ இதே மாதிரியான ஃபார்முலா வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய செக்ஷுவல் லைஃப் வந்து நல்லாவே இருக்கும். ஏன்னா ஹாப்பியாக இருக்கும், உங்கள் பார்ட்னரும் உங்களை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ரெண்டு பேருக்கும் உள்ள ரொமான்ஸ் லவ் அந்த இன்டிமசி வந்து நல்லாவே அதிகமாகும். இதில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கவுன்சிலிங் எடுத்துக்கலாம். ஏன்னா சந்தோஷமான செக்ஸ் வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.